ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க ரவிந்த். ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இப்போ ஒரு ட்ரெண்டிங்காகவே மாறிடுச்சு. ஆல்ரெடி ஷவுமி, சாம்சங், மோட்டோரோலா மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் 2023 எக்கச்சக்கமான நிறைய பிராண்ட்ஸ் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம கூகுளும் இருக்காங்க. கூகுளும் அவங்களுடைய பிக்சல் சீரீஸில் ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இப்போ ட்ரெண்டாகவே மாறிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஷவுமி, சாம்சங், மோட்டோரோலா மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து அடுத்து ரியல்மி, ஐக்யூ மாதிரியான பிராண்ட்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஈவன் ஐஃபோன் கூட அவங்களுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. பட் இவங்களுக்குலாம் முன்னாடி கூகுள் முந்திக்கிட்டு அவங்களுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை ரொம்பவே கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. கூகுள் பிக்சல் ஃபோல்டபுள் அப்படின்ற இந்த ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் தான் நெக்ஸ்ட் பிக்சல் கிட்டேருந்து லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ ஆக்சுவலி கீக் பெஞ்ச் ஸ்கோர் வெப்சைட்ல லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கூகுள் பிக்சல் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ப்ரீவியஸ் கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்ல ஹையர் வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன் கூகுள் பிக்சல் 7 ப்ரோ இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனே ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை கன்வெர்ட் பண்ணி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் தான் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை கீக் பெஞ்ச் ஸ்கோர் வெப்சைட்ல லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கீக் பெஞ்ச் ஸ்கோர்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற ப்ராசருடைய சிங்கிள் கோர், மல்டி கோருடைய அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் சிபியூ ஆர்கிடெக்சருடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் தான் இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் கூகுளுடைய இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற ப்ராசருடைய சிங்கிள் கோர், மல்டி கோர் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிங்கிள் கோர் ஸ்கோர்னு பார்க்கும்போது 1047 ஸ்கோர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டி கோர் 3257 ஸ்கோர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிபியூ ஆர்கிடெக்சரில் 2 கோர் 2.85 GHz கிளாக் ஸ்பீடையும், இன்னொரு 2 கோர் 2.35 GHz கிளாக் ஸ்பீடையும், இன்னொரு 4 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடையும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த கீக் பெஞ்ச் ஸ்கோருடைய அந்த சிங்கிள் கோர், மல்டி கோர், இந்த சிபியூ ஆர்கிடெக்சர் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஆல்ரெடி கூகுள் பிக்சல் 7 ப்ரோல யூஸ் பண்ண கூகுள் டென்சர் G2 அப்படின்ற அந்த சிப்பா தான் இருக்கும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா டென்சர் G2 சிப்லயும் இதே மாதிரியான சிபியூ ஆர்கிடெக்சர், இதே கிளாக் ஸ்பீடோட, இதே மாதிரி சிங்கிள் கோர் மல்டி கோர் ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு சிபியூ ஆர்கிடெக்சர் தான் அந்த சிபியூவும் இருக்கு. அதனால பார்க்கும்போது மோஸ்ட்லி இதுல கூகுள் டென்சர் G2 சிப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த அப்டேட்டும் இந்த கூகுளுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் போன் கூகுள் பிக்சல் 7 ப்ரோ உடைய அதே ஃபீச்சரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன் ஆல்மோஸ்ட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூகுள் பிக்சல் 7 ப்ரோல இருக்கிற மாதிரியான அந்த கூகுள் டென்சர் G2 சிப் தான் இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் போன்லையும் நமக்கு இருக்க போகுது. இது போக அஃப்கோர்ஸ் கூகுள் ஸ்மார்ட் போன் அப்படின்னும் போது எப்பவுமே அப்டேட்டட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன் ஆண்ட்ராய்டு 13 ஓஎஸோட லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் போனில் 12 GB ரேம் வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இந்த கீக் பெஞ்ச் ஸ்கோர் இந்த லிஸ்டிங்ல இருந்து நமக்கு அப்டேட்டாக கிடைச்சிருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனில் இருக்க போகிற ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா மட்டும் 9.5 MP ஒரு செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் மட்டும் இப்போதைக்கு லீக்ஸாக நமக்கு கிடைச்சிருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது, என்ன சைஸ்க்கான டிஸ்பிளே இருக்க போகுது, என்ன மாதிரியான கேமரா செட்டப் இருக்க போகுது மாதிரியான எந்த ஒரு அப்டேட்டும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு இப்போதைக்கு தெரியல. பட் ஆனால் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி கூகுள் பிக்சல் 7 ப்ரோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஃபீச்சரோட ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது கூகுள் பிக்சல் 7 ப்ரோவில் இருக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மோஸ்ட்லி நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இது ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால கண்டிப்பாக டிஸ்பிளே சைஸ் எல்லாம் வெரியாகும். ஸோ என்ன மாதிரியான டிஸ்பிளே சைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. அண்ட் கூகுள் அப்படின்னும் போது எப்போவுமே கொஞ்சம் காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை எந்த அளவுக்கு காம்பாக்டாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி டிஸ்பிளேடைய ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல. இதில் 2K டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் கிளியராக தெரியல. பட் கண்டிப்பாக 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு AMOLED பேனல் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில், OLED பேனலுக்கான டிஸ்பிளே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக மொபைலுடைய பேட்டரி ஃபீச்சர் எல்லாம் இது ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால என்ன மாதிரியான பேட்டரி கெப்பாசிட்டிலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேட்டரி கெப்பாசிட்டியில் மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை பற்றின எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இப்போதைக்கு நம்ம கிடைக்கல. நெக்ஸ்ட் அதை பற்றின ஏதாவது அப்டேட் கிடைச்சதுன்னா அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் மோஸ்ட்லி $1799 அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைசிங்க்கு குளோபல் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ $1799 அப்படின்றது கிட்டத்தட்ட 1.5 lakh
இதுவா மாதிரி பிரைசிங்க இந்த ஸ்மார்ட் போன் குளோபல் மார்க்கெட்ல லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸும் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கு லான்ச்னு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஸ்மார்ட் போன் அடுத்த வருஷம் மே மந்த்ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 2023 உடைய மேல இந்த ஸ்மார்ட் போன் குளோபல் மார்க்கெட்ல லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. பட் குளோபல் மார்க்கெட்ல லான்ச் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்போ வரும் அப்படின்றது மாதிரியான அந்த அப்டேட்டை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்ல. ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வருமா வந்தா எப்போ வரும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயருடைய ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல குளோபல் மார்க்கெட்ல இந்த கூகுள் பிக்சலுடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கூகுள் பிக்சல் 7 ப்ரோல இருக்க போகிற ஃபீச்சர்ஸோட ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனா கூகுள் கிட்ட இருந்து இந்த கூகுள் பிக்சலுடைய ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை நம்ம எதிர்பார்க்கலாம்.